உங்கள் மனதில் எது ஆழமாக பதிந்திருக்கின்றதோ அது உங்கள் கண்முன் வரும். ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு கேபி நம்பர் ஒன் நியூஸ் சேனல். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம ஒரு மானங்கட்ட மடப்பைய ஹேக்கரை தான் பார்க்க போகிறோம். இது இவன் வந்து ஒரு 10-15 ஹேக்கு யூஸ் பண்ணியிருப்பான்னு நினைக்கிறேன். சும்மா ரெண்டு கண்ணை இப்படி தூக்குதான், அங்கே பாருங்கள் ஹெட் ஷாட்டாக விழுது. எனக்குலாம் இவனை பார்த்தா வேற லெவல் காண்டாக வந்துட்டு, அதாட்டு நான் டைமண்ட் ஒன்றுக்கு இன்றைக்கி தான் பேர்ந்தேன் கஷ்டப்பட்டு, அப்படி குறைச்சி பிளாட்டினம் ஃபோருக்கு வந்துட்டானோ. எங்கெல்லாம் எனிமி இருக்கானோ அங்கே சும்மா போகிறான், கண்ணை திருப்புதான், ஹெட் ஷாட்டாக விழுது. இவன் டீமில் எல்லாமே இப்படி தான் இருக்கானுவோ. அவனெல்லாம் ஹேக்கிங் பண்ணாமல் ஆயில் பேரல் டேமேஜ் எடுத்துகிட்டு கிடக்கானோ. இங்கே பாருங்கள் வெறும் யூஎம்பி ஃபேமஸ் வச்சுலாம் ஹெட்ஷாட் அடிக்கான். வெறும் யூஎம்பி ஃபேமஸ் இப்படி பறந்துக்கிட்டே இருக்கான். அடுத்தடின்னு கண்ணை மாற்று தான் எனக்கு ஒரு சீட்டை போட்டுவிடும். சீட்டை போட்டு விட்டாச்சு. டப்பு டப்புன்னு கண்ணை மாற்றுதாரு. எனிமி எங்கெல்லாம் இருக்கானோ அவனு தலையில் போட்டு போட்டுன்னு விழுது. இவன் கிட்டத்தட்ட ஒரு 10-15 ஹேக்கு யூஸ் பண்ணியிருப்பான்னு நினைக்கிறேன். அதாட்டு ஃப்ளையிங் ஹேக்கு, ஏம்பாட்டு, அடுத்து வாழ்காக்கு, நடுவில் வீட்டுக்குள்ளெல்லாம் பூந்து போவான் பாருங்கள். வேறு லெவல் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்குன்னா சப்ஸ்கிரைப் பண்ணணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பார்த்தீங்கன்னா யூஎம்பியை வச்சுக்கிட்டு இவ்வளோ தூரத்துலேருந்து, ஃபேமஸ் வச்சுக்கிட்டு இவ்வளோ தூரத்துலேருந்து ஹெட்ஷாட் அடிக்க முடியுமான்னு எனக்கு தெரியல. இங்கே பார்த்தீங்கன்னா அவங்க டீம்மேட்லாம் நடந்து கிராண்ட் மாஸ்டர் புஷ் பண்ணிட்டு கிடக்கானு நினைங்க. அவனை எல்லோரும் ஆயில் பேரல் டேமேஜ் எடுத்துகிட்டு கிடக்கானும். எல்லாம் 60வது லெவல் 70வது லெவல். எதுக்குடா இதெல்லாம்? அவங்க கில்டை சேர்ந்தவன் தான் இவன். எதுக்கு இந்த மாதிரி பண்ணி இது பண்ணுறீங்க? ஹேக்கிங் பண்ணி நேர்மையாக விளையாடுறதுக்கு தான் ஃப்ரீ ஃபயர்னு ஒரு கேமை கண்டுபிடிச்சிருக்காங்க. அதையும் இப்படி ஹேக் பண்ணி கண்டிப்பாக நம்ம ஹேக்கர்ஸ் அதிகமாக வருவாங்க. ஏன்னா பப்ஜியில் அதிகமாக ஹேக்கர்ஸ் வந்துட்டு, இப்போ பப்ஜி போயிட்டதுனால ஃப்ரீ ஃபயரில் அதிகமாக ஹேக்கர்ஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் கொஞ்சம் நம்ம சகிச்சுக்கிட்டு தான் இருக்கணும். இவங்களால் நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது. இவங்க ஒருத்தனை அழிச்சிடலாம், ஆனால் அத்தனை பேரையும் அழிக்க முடியாது. நிறைய ஹேக்கர்ஸ் இருப்பாங்க. ஹேக்கர்ஸ்னால் அதாட்டி என்ன பண்ண, இப்படி விளையாடுறதுக்கு அவனை தூக்குப்பட்டு ஜாவலாம். எம்னா அந்த மாதிரி தான் கிளிக்கணும்னு வருது. எம்னா நான் கஷ்டப்பட்டு டைம் உண்டு ஒன்றுக்கு முக்கி முக்கி போயிருந்தேன். கிட்டத்தட்ட ஒரு 4 மேட்ச் ஜெயிச்சு அடுத்து ஒரு பாய் அடிச்சு தான் சாரி 4 மேட்ச் தோற்று கடைசியில் ஒரு பாய் அடிச்சு தான் நான் டைமண்ட் ஒன்றுக்கே போனேன். கஷ்டப்பட்டு போனேன், அங்கேயே வச்சு சுவாலி முடிச்சிட்டானுவான். எம்னா நம்ம கஷ்டப்பட்டு ஒவ்வொரு ரேங்க் புஷ் பண்ணி ரொம்ப கஷ்டப்பட்டு வரோம். ஒரு பாய் அடித்தா 40-50 அந்த மாதிரி தான் ஏறும். டப்புன்னு கீழே விழுந்து செத்து போயிட்டோம், இல்லை எங்கேயாட்டு அடிபட்டு செத்து போயிட்டோம்னா 30-40 மைனஸ் ஆகும். நம்ம அவ்வளோ கஷ்டப்பட்டு விளையாண்டு கடைசியில் இவனும் ஈஸியாக அப்படி ஹேக்கை கண்டுபிடிச்சி வந்துட்டு இப்படி போயா அடிச்சுட்டு போயிருந்தானுவேன். என்ன இளவு பண்ணுதானே தெரில, ஆனால் போயா கண்டிப்பாக அடிச்சிருந்தானுவேன். யூஎம்பி ஃபேமஸ்லாம் இவ்வளோ தூரம் வச்சுட்டு எப்படி தான் இவன் ஹெட்ஷாட் அடிக்கும்? சும்மா கண்ணை மாற்றிக்கிட்டே இருக்கான், டப்பு 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 டப்புன்னு ஹெட்ஷாட் விழுந்துகிட்டே இருக்குது. என்ன பண்ணானே தெரில. இவனுக்கும் 6 லைக் போட்டுட்ருக்கானோ எவனோ அந்த அறிவு ஜீவியனு தெரில. இவனு டீம் பார்த்திங்கன்னா அங்கே உட்காந்து ஆயில் பேரல் டேமேஜ் எடுத்து கிராண்ட் மாஸ்டர் புஷ் பண்ணிட்டு அடக்கணும்னு நினைக்கிறேன். கிராண்ட் மாஸ்டர்லாம் புஷ் பண்ண முடியாது, போங்கடா, நீங்களாம் என்னத்துக்கு தான் இருக்கீங்களோ. அதாட்டி இப்படி ஹேக் பண்ணி விளையாடுறதுக்கு நேர்மையாக விளையாண்டு போயிடலாம்ல, அட பொட்ட பசங்களா, ஒழுங்காக விளையாண்டு போயிடலாம்ல, ஏன் அப்படியே ஹேக் பண்ணிட்டு கிடக்குங்க? இந்த மாதிரி ஹேக்கர்ஸ் இன்னும் கண்டிப்பாக நிறைய வருவாங்க. அதெல்லாம் நம்ம தடுத்து நிறுத்தணும். சீட்டு கொடுத்துருங்க கண்டிப்பாக. உங்கள் இதெல்லாம் ஹேக்கர் பார்க்கிங்களா, அவனுக்கு லைக் போட்டு அவனை சப்போர்ட் பண்ணாமல் சீட்டு கொடுத்து அடிச்சு பற்றி விட்ருங்க. அப்போ தான் அடுத்தவன் வாயை மூட்டு ஓடிடுவான். வாரிய பிய அடித்து அவனை விரட்டி விட்ருங்க, அப்போ தான் இதாகும். ஏன்னா நம்ம கஷ்டப்பட்டு ஒரு அவங்க எல்லோரும் ஆயில் பேரல் டேமேஜ் எடுத்து இது பண்ணிட்டு கிடக்கானுவேன். சும்மா வானத்தில் பறக்கிறான், அவ்வளோதான். வானத்தில் பறந்துட்டு ஃபேமஸையும் யூஎம்பியை மாற்றிக்கிட்டே இருக்கான். டப்பு 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 டப்புன்னு அடி விழுது. இதெல்லாம் எதுக்குங்க? இந்த மானங்கட்ட பழப்பு எதுக்கு? இந்த எச்சுக்களை பழப்பு எதுக்குன்னு எனக்கும் தெரில. இவனை பார்த்தீங்கன்னா ஆயில் பேரல் டேமேஜ் எடுத்துகிட்டு கிடக்கானுவோம் ஒவ்வொருத்தனா மாற்றி மாற்றி. அதாட்டி கிட்டத்தட்ட 50 பேரோட கேமை வந்து கெடுத்து இவங்க ஒருத்தன் ஜெயிக்கணும்னா, இவன் சரி இவங்க 4 பேர் ஜெயிக்கணும்னா இவங்க தும்பு போல தூக்கு மாட்டிடுச்சு அவலாம். ஏம்னா அந்த மாதிரி கோவம் வருது. ஏம்னா இப்படி ஒரு ஹேக்கரை நான் இதுவரைக்கும் பார்த்ததே கிடையாது. நான் பக்கா நூப் தான், ஆனால் நான் இப்போ கொஞ்சம் தான் இதாகிட்டு வரேன். எனக்கு இந்த ஹேக்கர் வந்து ரொம்ப ரொம்ப அதிசயம். சும்மா மேலே பறக்கும், அவ்வளோதான். மேலே பறந்துட்டு ரெண்டே ரெண்டு கண்ணை சுவிட்ச் பண்ணதில் அத்தனை ஹெட்ஷாட் அடிச்சுட்டு போயிருந்தா. நம்ம சும்மா உட்காந்து முக்கி முக்கி ட்ராக் பண்ணாலே ஹெட்ஷாட் வராது. இந்த மாதிரிலாம் ஹேக்கிங் பண்ணிட்டு இன்னும் அலையாதீங்க. ஹேக்கிங் ஃபஸ்ட்டு எதுக்கு? நேர்மையாக ஃப்ரீ ஃபயர் விளையாட தெரியாமல் நீங்கள்லாம் என்னத்துக்கு ஹேக் பண்ணி விளையாண்டுட்ருக்கீங்கன்னு தெரில. இதில் வேற ஒருத்தன் கலாச்சிருக்கான், ஏம் பாட்டு ஃப்ரீ ஃபயர் அப்படின்ட்டு. அவனுக்கு ரியாக்ஷன் பண்ணலான்னு பார்த்தா எல்லோரும் அமைதியாகிட்டாங்க. சரி விட்டுருங்க. எனக்குலாம் இவனை பார்த்தோம்னா செம்ம காண்டாகிட்டு, என்னடா இவன் பறக்கிறான், யாருமே பார்த்துட்டு சீட்டு கொடுக்கல, 6 லைக் வேறு போட்டுட்ருக்கானோ, எந்த அறிவு ஜீவியோன்னு தெரில. எனக்குலாம் அவனோட பார்த்தா வாயில் யாரும் மீதிக்கணும்னு தோணுது. ஏம்னா இந்த மாதிரி ஹேக்கிங் யாராலையும் பண்ண முடியாது. ஏம்னா
வானத்தில் சும்மா பறக்குறான் இவனோ பாருங்க, அசால்ட்டாக சுத்திட்டடக்கானோ. இந்த இந்த பாயை வந்து உங்களுக்கு ஒட்டுமாடா, நீங்கள்லாம் இப்படி சம்பாதிச்சிங்கன்னா உங்களுக்கு என்னடா கிடைக்க போகுது, அப்படி இப்படி கிராண்ட் மாஸ்டர் போய் நீங்கள் என்னத்தை கிழிக்க போகிறீங்கன்னு எனக்கும் தெரில, ஹீரோய்க்கு போய் என்னத்தை பிடுங்க போகிறீங்கன்னு எனக்கும் தெரில. ஏன்னா நம்ம 50 பேர் கஷ்டப்பட்டு ஒவ்வொருத்தரும் நான் இன்றைக்கி இந்த கிராண்ட் மாஸ்டர் போயிடணும், சாரி இந்த ஹீரோயிக் போயிடணும், இன்றைக்கி டைமண்ட் 4 போயிடணும், இன்றைக்கி பிளாட்டினம் 3 போயிடணும் அப்படின்னு கஷ்டப்பட்டு வருவோம். இவனும் எல்லோரும் அசால்ட்டாக அப்படி ஒரு ரெண்டு ஹேக்கை தெரிஞ்சு வச்சுக்கிட்டு சும்மா பட்டு பட்டு பட்டுன்னு எல்லாரையும் அடிச்சுட்டு போயிருந்தான். பார்த்தீங்கன்னா சும்மா கன்னை தான் ஸ்விட்ச் பண்ணுதான், நான் வீடியோ ஃபஸ்ட்டில் பார்த்துருப்பீங்க, நம்ம சும்மா கன்னை தான் ஸ்விட்ச் பண்ணான், எல்லா இடமும் ரெட்டு, ஒரு பாடி டேமேஜ் கூட வரல, எல்லா இடமும் ரெட்டு, ரெண்டே ரெண்டு ஹெட்ஷாட் அடிங்க இனிமேல் சொல்லி முடிச்சுட்டு போயிருந்தான். இவங்கெல்லாம் என்னத்துக்கு இந்த மாதிரி ஃப்ரீ ஃபயரில் இந்த மாதிரி ஹேக்கர் சொசைட்டியை நீங்கள் வளர விடாதீங்க, அதனால் யாரை பார்த்தாலும் சீட்டு கொடுத்துருங்க. எனக்கு இவன் மேலே செம்ம காண்டு, இவனை எட்டிக்கிட்டு மீட்கலாமான்னு வருது, அந்த மாதிரி வருது. இவன் ஐடியை போய் இன்ஸ்பெக்ட் பண்ணி பாருங்கள், ஐடி நம்பர் அதில் இருக்கு பாருங்கள். சும்மா தான் எனக்கு வேறு லெவலில் கோவம் வருது கைஸ், இந்த மாதிரி ஹேக்கர்ஸை வளரவே விடாதீங்க கண்டிப்பாக. ஏன்னா இவங்க அசால்ட்டாக அங்கே பாருங்கள், இப்போ போய் அடிச்சிட்டிங்கன்னா அவங்களுக்கு 50 பாயிண்ட் ஏறும், அவங்க ஹீரோய்க்கு போயிடுவாங்க, இந்த இவன் ஹீரோய்க்கு போயிடுவான், நாசமாக போனவன். எல்லாரும் கிட்டத்தட்ட 60-70,000 இருக்காங்க பாருங்கள், கஷ்டப்பட்டு டைமண்டுக்கு போனேன், குறச்சி விட்டானோ. ஓகே கைஸ், இந்த வீடியோ அவ்வளோதான், எப்போதும் போல லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாய் கைஸ் பாய். இந்த மாதிரி ஹேக்கர் வளரவே விட்றாதீங்க.